இன்றைக்கி லெமன் ரசம் பண்ண போகிறோம். இதுதான் தேவையான பொருட்கள். மிளகு, சீரகம், பூண்டு, லெமன், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட போகிறோம். அப்படியே புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் புளி போதும், ஏன்னா ஆல்ரெடி லெமன் போடுறோம் நம்ம. புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டுருங்க. இப்போ கருவேப்பிலெலாம் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தனியாக போட வேண்டாம், போட்டு நல்லா கிரைண்ட் ஒரே ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கடிச்சிடும். இந்த மாதிரி இருந்தால் போதும், நிறைய கிரைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம, அதனால் வந்து நம்ம இப்போது எடுத்துடலாம். சக்கரெலாம் எடுத்துடலாம். இதில் வந்து இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் தக்காளி இல்லை ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி. அதையும் வந்து இதில் போட்டு நல்லா கரைச்சிடுங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கிரைண்ட் பண்ணதையும் வந்து இதில் போட்டு கரைக்க போகிறோம். இது ரொம்ப நியூ டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் இல்லை ஒன் லெமன், நீங்கள் உள்ள வால்யூம் வைக்கிறீங்களோ அதுக்கு. இப்போ பாத்திரம் வச்சு தாளிச்சிடலாம். எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு இப்போ அந்த வாட்டரை இதில் ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது போட போகிறோம், மஞ்சத்தூள் போட போகிறோம். போட்டு ரசம் கொதிக்கக்கூடாது, அது நல்லா நுரக்கட்டும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம்.